நீங்கள் சொர்க்கத்திலே எளிமையாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய முன்னோர்களுக்கு அல்லாஹ் எப்படி சோதனைகளாலும் சிரமங்களாலும் கஷ்டங்களாலும் அவர்களை வாட்டி, அவர்களும் அவர்களோடு இருந்த ரசூலும் மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்டு, அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி அருகாமையில் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய அந்த நிலைமையை போன்று நீங்கள் அடையாமல் நீங்கள் எளிதாக சொர்க்கத்திலே நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அந்த காலத்தை தான் நாம் பார்க்கிறோம். மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும்? அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வெற்றி இந்த முஸ்லிம்களுக்கு எப்போது வரும்? இந்த உலகத்திலே சிரமப்படக்கூடிய, இந்த உலகத்திலே கஷ்டப்படக்கூடிய முஸ்லிம்களுக்கு எப்போது அல்லாஹ் உதவி செய்வான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான், மூமின்களை உறுதியாக இருங்கள், முஸ்லிம்களை உறுதியாக இருங்கள். அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி அருகாமையில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வெற்றி அருகாமையில் இருக்கிறது. அல்லாஹ் முஸ்லிம்களுடைய பாதத்தை உறுதிப்படுத்தக்கூடிய நாள் விரைந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் முஸ்லிம்களின் எதிரிகளை இந்த பூமியில் இருந்தே அழித்துவிடக்கூடிய நாள் விரைவில் நெருங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த காலத்தை எமக்கு விரைவுபடுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நீங்கள் எப்படி இந்த நோய்களால், இந்த சிரமத்திலே, இந்த கஷ்டத்திலே நீங்கள் வாடுகிறீர்களோ அது போன்று வேதனைகளாலும் கஷ்டங்களாலும் அவர்களும் வாடியிருக்கிறார்கள். இந்த கஷ்டம் இன்பம் காலம் என்பது மனிதர்களுக்கு மத்தியிலே மாறி மாறி சுழன்று கொண்டுதான் இருக்கும். ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உங்களிலே ஈமான் கொண்டவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறிந்து அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீப்பவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதற்காக. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், உங்களிலே ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் கண்டறிந்து அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீப்பவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதற்காக. வயத்தஹித மின்கும் சுஹதா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எம்முடைய பெயர்களையும் பதிவு செய்வானாக. வல்லாஹு லா யுஹிப்பு ஸாலிமீன், அல்லாஹ் அநீதம் செய்பவர்களை விரும்ப மாட்டான். வலியுமஹ்ஸல்லாஹு அல்லதீன ஆமனு வயம்ஹக்கல் காஃபிரீன், அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை அவர்களிடம் இருந்து அல்லாஹ் பிரித்தெடுத்து அல்லாஹ் காஃபிர்களை கூண்டோடு அழிப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற சோதனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, சோதனையுடைய உச்சகட்ட காலம் இப்போது நாம் வாழக்கூடிய இந்த காலம். இதிலே அல்லாஹ் ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ் இதை பார்க்காமல் இல்லை. அல்லாஹ் அந்த குழந்தைகளின் உருவங்களையோ, அந்த குழந்தைகளின் உருவங்கள் சிதைக்கப்பட்ட காட்சிகளையோ, அந்த குழந்தைகளுடைய தாய்மார்கள் கதறக்கூடிய அந்த கதல்களையோ அல்லாஹ்வுடைய காதில் அது விழாமல் இல்லை. அல்லாஹ் அனைத்தையும் கேட்டுக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். இந்த உலகத்திலே எந்த ஒரு முஸ்லிமுடைய உடலிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தால் கூட ஈமானின் காரணமாக அல்லாஹ் அதை அறிந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறிது காலம் அவகாசத்தோடு, ஒரு ஞானத்தோடு, ஒரு ஹிக்மாவோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போது தன்னுடைய வேதனையை, தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய சாபத்தை அவர்கள் மீது அல்லாஹ் இறக்க நாடுகின்றானோ, எப்படி அவாபிலுடைய பறவைகளை கொண்டு அல்லாஹ் கஅபத்துல்லாவை பாதுகாத்தானோ, எப்படி ஃபிரௌனையும் காரூனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலம் தொட்டு இந்த பூமியிலும் கடலிலும் அல்லாஹ் புதைத்தானோ, அது போன்று முஸ்லிம்களுடைய எதிரிகளையும் விரோதிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிக்க காத்துக் கொண்டிருக்கிறான். மூமின்களே, அதுவரை பொறுமையாக இருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, உணர்வு பெறுங்கள். அந்த குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள், அந்த பெற்றோர்கள் உங்களுடைய பெற்றோர்கள், அந்த சகோதரர்கள் உங்களுடைய சகோதரர்கள். அவர்கள் வேறு யாரும் அல்ல. அவர்கள் கசாவிலே பிறந்த காரணத்தால் அவர்கள் கசா வாசிகள் அல்ல. அவர்கள் பிலஸ்தீனிலே பிறந்த காரணத்தால் அவர்கள் பிலஸ்தீன் வாசிகள் அல்ல. நீங்கள் இந்தியாவிலே பிறந்த காரணத்தால் நீங்கள் இந்தியர்கள் மட்டுமல்ல. உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை நாடுகளுடைய எல்லைகளையும் தாண்டி நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் சொந்தக்காரர்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் சொந்தக்காரர்கள். அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய சகோதரனின் மனைவிமார்கள், உங்களுடைய குழந்தைகள். எப்படி உங்களுடைய குழந்தைக்கு வேதனை என்றால் நீங்கள் கவலைப்படுவீர்களோ, எப்படி உங்களுடைய பெற்றோர்களுக்கு வேதனை என்றால் நீங்கள் கவலைப்படுவீர்களோ, எப்படி உங்களுடைய சகோதர
சகோதரர்களுக்கு வேதனை என்றால் நீங்கள் கவலைப்படுவீர்களோ, அது போன்று இந்த உலகத்திலே எந்த மூலையிலே எந்த கடைக்கோடிலே ஒரு முஸ்லிம் வேதனை அடைந்தாலும் அந்த வேதனையை உள்ளத்தால் உணருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, என்ன விழிப்பிலே என்ன துடிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்! ஒரு சிறு குழந்தை ரஸ்ஸாவிலே அந்த யூதர்கள் யூதர்களுடைய தாக்குதலிலே காயமுள்ளாகி கிடக்கிறது. தன்னுடைய உயிரை பிரியக்கூடிய அந்த நேரத்திலே அந்த குழந்தை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அட யூதர்களே, உங்களை பற்றி அல்லாஹ்விடத்தில் நான் சென்றதற்கு பிறகு முறையிடுவேன். அல்லாஹ் அக்பர், என்ன வார்த்தை பாருங்கள்! ஒரு குழந்தை சொல்கிறது, இந்த யூதர்களே உங்களை பற்றி அல்லாஹ்விடத்திலே முறையிடுவேன், உங்களுடைய சூழ்ச்சிகளை பற்றி உங்களுடைய வேதனைகளை பற்றி அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக கூறியே தீருவேன் என்று பிரியக்கூடிய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் குழந்தை கூறிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். எத்துணை தாய்மார்கள் கதறுகிறார்கள். ஒரு சின்ன காய்ச்சலிலே உங்கள் குழந்தை வேதனை அடைந்தால் கூட உங்களால் அந்த வேதனையை தாங்கிக் கொண்டிருக்க முடியாது. தான் 6 மாதம் 10 மாதம் வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்த குழந்தை தலைகள் வெடித்து உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் வெளியே சிதைந்து ஒரு உருவம் பார்க்க முடியாத அளவிற்கு உருவம் சிதைக்கப்பட்ட தன் குழந்தைகளை பார்த்து அந்த பெற்றோர்கள் அடையக்கூடிய வேதனையை உங்களுடைய உள்ளத்தால் உணருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மனைவியை இழந்து கணவனை இழந்து வசிப்பிடங்களை இழந்து வாழக்கூடிய அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் சிரமங்களை உங்களுடைய உள்ளத்தால் உணருங்கள். அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுத்த சகோதரத்துவத்தின் உணர்வு என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னமல் முஃமினூன இக்வத்துன், மூமின்கள் எல்லோரும் சகோதரர்கள். அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். அவன் எந்த நாட்டிலே எந்த இடத்திலே வாழ்ந்தாலும் சரி, அவன் உங்களுடைய சகோதரன் தான். நாளை மறுமையிலே இந்தியர்கள் என்றோ, நாளை மறுமையிலே இலங்கையர்கள் என்றோ, நாளை மறுமையிலே பிலஸ்தீன் வாசிகள் என்றோ அல்லாஹ் உங்களை ஒன்று கூட்ட மாட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி கொடுத்த அத்துணை பேரும் நாளை மஹ்ஷரிலே ஒரே கூட்டத்தில் தான் ஒன்று கூட்டப்படுவீர்கள்.